அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கிரேட் செட்டிநாடு கிச்சன். இன்றைக்கி நம்ம பணக்கம் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா திருவிழா டயத்தில் இந்த பணக்கம் வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லோரும் செஞ்சு கொடுப்பாங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், குடித்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ இதோட செய்முறை பார்த்துடலாம் வாங்க. பணக்கம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளத்தை பாகு காய்ச்சிக்கணும். இதுக்கு நான் ஒரு டம்ளர் வெள்ளத்தை நச்சு எடுத்திருக்கேன். இதோட அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். நல்லா வெள்ளம் கரைஞ்சி வர வரைக்கும் காய்ச்சிக்கிட்டால் போதும், அதுக்கு மேலே காய்ச்சணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு, இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. இதுக்கடுத்து ஒரு சட்டியில் நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த வெள்ளத்தை வந்து இந்த தண்ணியில் வடிகட்டி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுக்கடுத்து இந்த அளவுக்கு சுக்கு, 3 ஏலக்காய், இது ரெண்டையும் வந்துட்டு நல்லா இடிச்சுட்டு தூளாக்கி இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை நல்லா இடித்தாச்சு, இதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்துட்டு இப்போ நம்ம இந்த பானகத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்துட்டு நல்லா இதை வந்துட்டு பவுடராக வேணும்னா நீங்கள் வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் நிறைய போட்டால் தான் மிக்சியில் வந்துட்டு பவுடர் ஆகும். பவுடர் ஆனக்கப்புறமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி போட்டால் தான் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இதில் ஒரு 1/2 லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பணக்கம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒருவேளை வந்துட்டு இனிப்பு பத்தலைன்னு தோணுச்சுன்னா பணக்கத்தில் நீங்கள் வந்துட்டு 1/2 லிட்டர் தண்ணிக்கு 1/2 டம்ளர் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் தான் சேர்த்துருக்கேன், எங்களுக்கு அளவாக போதுங்கிறனால. அதே மாதிரி லெமனும் வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாட்டி அப்படியே கூட குடிக்கலாம். இப்போ இந்த வெயில் காலத்தில் இந்த பணக்கம் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு இதில் சுக்கு எல்லாம் தட்டி போட்டிருக்கனால நம்ம மழை காலத்துலேயும் இதை குடிக்கலாம், தப்பில்லை. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.